வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நாம் மாங்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை தெலுங்கில் மாமடிக்காயை பல்லிலு பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னியை தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கலாம். அதுவும் சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அபாரமாக இருக்குங்க. முக்கியமாக லஞ்ச் பாக்ஸுக்கு கலந்து கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காலையிலேயே நம்ம கலந்து கொடுத்துறதால மத்தியானம் சாதத்தோட அந்த சட்னி ஊறி நல்ல புளிப்பு காரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த சட்னி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல சட்னிக்கு தேவையான அளவு மாங்காய் எடுத்துக்கலாம். இங்கே நான் கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லக்கூடிய ஒட்டு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா இதை தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிளிமூக்கு மாங்காயில் லைட்டாக இனிப்பு சுவை வரும். அதனால் இந்த சட்னிக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிதுன்னா அதையே பயன்படுத்துங்க. அதுதான் நல்லா மேட்ச் ஆகும். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இங்கே நான் காஞ்ச வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். அதனால் 10-15 நிமிஷம் நல்லா வறுபடுற வரைக்கும் நான் வறுக்கணும். அதுவே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்திங்க அப்படின்னா சூடேற வரைக்கும் வறுத்தாலே போதும். உடனே நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த வறுத்த வேர்க்கடலையை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா மசாலா இடிக்கிற கல்லில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே சட்னியோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 12 வரமிளகாய் எடுத்துட்ருக்கேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டுருக்கிற 12 வரமிளகாயில் 2 மிளகாய் காஷ்மீரி மிளகாய் எடுத்துட்ருக்கேன். இது சட்னிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும்ன்றதால அந்த மிளகாய் எடுத்துட்ருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வரமிளகாய் மட்டும் சேர்த்தாலே போதும். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம கடுகு, வெந்தயம், வரமிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலையையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது கூடவே தோல் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மாங்காயையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காததால் உடனே ரொம்ப நைஸாலாம் அரைப்படாதுங்க. அதனால் மிக்சியை ஓட்டும் பொழுது இடையில் நிறுத்தி நீங்கள் ஸ்பூனில் கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான் கப்லேயோ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் வெளியிலையும் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தய பொடி, அதை 1/2 சிட்டிக்காய் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையையும் சேர்த்து வறுத்த கையோட சூடாக சட்னியில் சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட மாங்காய் வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சுங்க. இதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது நல்ல பச்சை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பச்சை மாங்காவோட ஃப்ளேவரும் வறுத்த வேர்க்கடலை வெந்தய பொடியோட வாசனையில் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. விட்டு கூடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாட உன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம் ஆழ்நிலையில்
என்னும் தே